தலைப்புச் செய்திகள். வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்கான தேசிய வங்கி அமைக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் தாக்கல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பு. நீர் மேலாண்மையை வலியுறுத்தி உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிப்பு. நாடு தழுவிய மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் 6.29 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகம், கேரளா, புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாள். இன்று மாலை வேட்பாளர் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும். சாலை பாதுகாப்பு உலகத்தொடர் T20 கிரிக்கெட். இந்தியா லெஜெண்ட்ஸ் அணி 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.